மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணியினர் வழக்கம் போல ஆண்டுதோறும் மார்ச் 8 மகளிர் நாள் அதனை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் அதற்கு தலைமை தாங்குகின்ற சகோதரி மல்லிகா தயாளன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடப்பதற்கும் அவருடைய தந்தையார் எப்படி இயக்கத்துக்கு உதவியாக இருந்தாரோ ஷேக் முகமது, அதை போல நம்முடைய டாக்டர் ரோஹையா அவர்கள் இந்த மகளிர் அணியை கட்டி காத்து வருகிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது நிறைய வேலை வந்துவிட்டது, நிறைய பொறுப்பு வந்துவிட்டது. அதேமா ரெண்டு தெரியலாம் என்ன வேலை என்ன பொறுப்புங்கிறது. அவர்கள் இந்த நெருக்கடியிலும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்து காலையிலே டிஃபனே மத்தியான சாப்பாடு மாதிரி கொடுக்குறாங்க. பகலிலும் நல்ல உணவு உண்டு. நல்ல யோசனை பண்ணி சிவராத்திரி அன்னைக்கு ஏற்பாடு பண்ணதுனால நாங்க கோழி அடிக்கிறது இல்ல, ஆடு அறுக்கிறது இல்ல, நாங்க சைவ சாப்பாடு தான் சொல்லிட்டாங்க. பூரா சைவர்கள் இன்னைக்கு நீங்க. அப்படிப்பட்ட இந்த நம்முடைய கட்சியினுடைய உயிர் நாடமாக இருக்கக்கூடிய மகளிர் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து உறுதியாக இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே ஜான்சி ராணி, லட்சுமிபாய் வெள்ளையர்களை எதிர்த்து போர்க்களத்திலே நின்று பீரங்கிகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் அடையிலே போர்க்களத்திலே நின்று காந்தியாதேவி போன்ற தளபதிகளுடைய உதவியோடு வெள்ளையரை எதிர்த்து 2-3 போர்களிலே ஜெயித்து பின்னர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஆனால் இந்தியாவிலேயே வெள்ளையன் படையை தோற்கடித்தது ஒரு தமிழச்சி, அதான் வீரமங்கை வேலுநாச்சியார். அதைக்கு வந்து ஸ்ரீராம் சர்மா அவர்கள் ஒரு 10 நிமிஷம் சொல்ல ஆரம்பித்தார். இவ்வளவு பெரிய வீர வரலாறு அவர்களுக்கு உரிய மரியாதை தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்கலையே. இங்க ஒரு நாடகம் நடத்தலாம்னு சொன்னாரு, ஏற்பாடு பண்ணுங்க, முழு செலவு நான் ஏத்துக்கிறேன், வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி முழு செலவையும் நான் ஏற்றுக்கொண்டு 14 லட்சம் முதல் தடவை அவர்கள் அந்த நாடகத்தை நடத்துவதற்கு ஒய்கேத்தேவருடைய மகன் அந்த நிகழ்ச்சியிலே பெரிய முறையாக வருவார். ரொம்ப சிறப்பான வசனங்கள் அது. நம்முடைய ஸ்ரீராம் சர்மா அவருடைய துணைவியார் அவர்கள் நடனக்கலையிலே சிறப்பு பெற்றவர்கள். அவர்கள்தான் வேலுநாச்சியாராக அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதை சிறப்பாக செய்தார். இதை தமிழ்நாட்டிலே 7 இடங்களிலே போய் நடத்துவதற்கும் பொருளாதார உதவியை அடியேன் செய்தேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லவேளை வேலுநாச்சியாரை பற்றி இப்பொழுதாவது கொஞ்சம் பேர் தெரிந்து கொண்டு பேசுகிறார்களே. வேலுநாச்சியாரை பற்றி பேசுவதும் அதை பாராட்டி சொல்வது எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் உறங்கி கிடந்த உண்மைகளை வெளியே கொண்டு வந்தவர் இந்த வைகோ என்பதை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். அவர்களிடம் ஆயுதம் இல்லை. முத்துமணிகநாதர் கரையார் கோயில் உள்ளே சென்று அவர் வணங்கிக் கொண்டிருந்த போது தூண் மறைவிலே இருந்தவாறு வெள்ளையர்கள் சுட்டார்கள். அப்படி சுட்டு அந்த துடிதுடித்து அந்த கோயிலே அவர்கள் கட்டிய கோயிலே அவர் மடிந்து விழுந்தார். இதை கேள்விப்பட்டு அங்கே இருந்து சமஸ்தானத்திலே இருந்து வேலுநாச்சியார் வந்தார். வந்து அவர் கணவருடைய உடலிலே இருந்து வெளியே பாய்ந்த ரத்தத்தை எடுத்து நெற்றியிலே பூசிக்கொண்டு நான் பழிக்கு பழி வாங்குவேன், மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றுவேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தப்பி செல்கிறார்கள். தண்டவராயன் பிள்ளையினுடைய யோசனையின் பேரிலே தப்பி செல்கிறார்கள். அப்படி செல்லுகிற போது
உடையாயுங்கின்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண் அங்கே ஆடு பேய்த்துக் கொண்டிருக்கிறாள். மிகுந்த தண்ணீர் தாகம் ஏற்பட்டதனாலே நம்முடைய மகாராணியார் வேலுநாச்சியார் அந்த பெண்ணிடம், ஆடு வைக்கிற பெண்ணிடம் போய், கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமாமா என்று கேட்கிறார். எங்க குரல் கேட்ட மாதிரி இருக்கே, அம்மா நீங்க யாரு? நானு என் பேர் வேலுநாச்சியார். அம்மா நீங்க எங்க அரசியல்லவா, பட்டத்து அரசியல்லவா, இப்படி வர்றீங்க, ஓடி வர்றீங்க? இல்லை நம்ம போர் தோத்துட்டோம், சதி செய்ய தோக்கடிச்சிட்டாங்க, என் கணவரையும் கொண்டுட்டாங்க, நான் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கேன், யாராவது வந்து கேட்டால் இந்த வழியாக வந்தேன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட திசை தெளிப்பிருக்கேன், பின்னாடியே விரட்டிக்கிட்டு வராங்க வெள்ளக்காரங்க அப்படின்னு. வெள்ளையர்கள் வந்தார்கள். வந்த இடத்துல உடையாள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற உடையாள் அழைத்து, இந்த பக்கமாக வேலுநாச்சியார் வந்தாளா என்று கேட்கிறார்கள். வேலுநாச்சியாரா, எனக்கு தெரியாதே என்று இந்த பெண் சொல்கிறாள். உனக்கு தெரியாமல் இதை தாண்டி போயிருக்க முடியாது, நீ சொல்லாவிட்டால் உன்னுடைய இரண்டு கரங்களையும் வெட்டி பிற கழுத்தை வெட்டுவோம்னு சொல்றாங்க. தாராளமாக செய்யுங்க. ஒரு கரம் வெட்டப்பட்டது, மறுகரம் வெட்டப்பட்டது, தரை துண்டிக்கப்பட்டது. உடையாள் பெரும் தியாகம் செய்தாள். தப்பித்து சென்ற அது இப்ப உடையாளுக்கு ஒரு கோயில் கட்டினாங்க. நாங்க போயிருக்கேன், அந்த கோயிலுக்கே போயிருக்கேன் நான். அதுக்கு பிறகு என்னவென்றால், ஆயுதம் வேணும் என்கிற ஒரு விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அவருடைய அரண்மனையிலே போய் சேர்ந்தார் வேலுநாச்சியார். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஆறு மொழிகள் தெரியும், ஆறு வகை படைப்பயிற்சியும் தெரியும். குதிரையேற்றம், யானையேற்றம், வாழ்வீச்சு, வேல்வீச்சு என்று எல்லா துறைகளிலும் வீர பெண்மணியாக வேலுநாச்சியார் இருந்தார். அப்பொழுது ஐதரவியிடம், நான் போரிலே ஜெயிக்க வேண்டும், இழந்த சிவகங்கையை மீட்க வேண்டும், அதற்கு என்ன செய்யலாம்? அம்மா உங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை, ஐதரவியிட்ட இருக்கு, நீங்க நேரா ஐதரவி திண்டுக்கல்ல தான் இருக்காரு, இங்க போங்க, விவரத்தை சொல்லுங்க, அவர் உதவி செய்வார்னு. அதே போல இவர்கள் ஹைதர் அலியை போய் சந்தித்து உதவி கேட்டவுடன், எவ்வளவு உதவி அம்மா வேணும், 500 குதிரைகள், 12 பீரங்கிகள், 500 துப்பாக்கிகள், இதை ஹைதர் அலி கொடுத்தார். இதை கொண்டு போய் சேர்ப்பித்தது திப்பு சுல்தான், ஹைதர் அலியுடைய மகன். அதற்கு பிறகு நடந்த போரிலே வெள்ளையர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். தளபதியாக இருந்த பாஞ்சோர் சிக்கிக்கொண்டான் தோற்கடிக்கப்பட்டு. 18 அரசுகளினுடைய அரசர்களின் தளபதிகள் வேலுநாச்சியாருக்கு பக்கபலமாக வந்து நின்றார்கள். அதற்கு பிறகு பாஞ்சோர், உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன், உன்னை கொல்ல எனக்கு விருப்பமில்லை, நீ ஒரு நாட்டுக்கு போய் சொல்லிவிடு, அது தமிழர்களினுடைய வீரபூமி, அங்கே போய் நாங்கள் தலைவராதீர்கள் என்று சொல்லிவிடு என்று சொல்லி பாஞ்சோரை விடுதலை செய்து அனுப்பி வைத்தார் வேலுநாச்சியார். அந்த வேலுநாச்சியாருக்கு பிறகு அதை சிறப்பாக ஆண்டு கொண்டும் இருந்தார். ஆனால் கடைசி காலத்தில் வெள்ளஞ்சிநாத்தியார், நாச்சியாருங்கிற அவருடைய மகள் இருந்தால், அவளும் நோய்வாய்ப்பட்டு மறைய வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. அதன் பிறகு அவர் சமஸ்தானத்தை விட்டு, சிவகங்கை விட்டு வெளியேறி திருப்பாச்சிக்கு சென்று கோபால் நாயக்கருடைய அரவணைப்பிலேயே தன்னுடைய சொந்த தங்கையை பார்ப்பதைப் போல கோபால் நாயக்கர் பார்த்துக் கொண்டார். அப்பொழுது கள்ளர் நாட்டு மன்னர்களும் மைசூரிலே இருந்து வெள்ளையர்களை எதிர்க்கின்ற வீரனும் மலையாளத்து பழசிராஜாவும் எல்லோரையும் சேர்த்து அவர்கள் வெள்ளையர்களை தாக்குவது என்று ஒரு திட்டம் தீட்டினார்கள். அதற்கு வேலுநாச்சியார் தலைமை வாங்கினார். ஆனால் தனித்தனியாக இருந்த படைகளை வெள்ளையர்கள் தோற்கடித்த பிறகு அவர்கள் கடைசி விருப்பாட்சிக்கு வந்தார். கோபால் நாயக்கருடைய ஆதரவிலே அரசு பதவியை துறந்துவிட்டு வந்தார். அங்கேயே இருந்து அங்கேயே மறைந்தும் போனார். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் அவங்க மறைஞ்சது. அந்த வேலுநாச்சியாருடைய கதையை நாடகமாக்கி
அந்த நாடகத்தை தமிழ்நாட்டில் ஏழு இடங்களிலே நடத்தி அதன் பிறகு ஏழு இடங்களிலே அந்த போர்களை நடத்தியதற்கு பிறகு அதற்கு பிறகு அவர்கள் அந்த சிறுகங்கையை மீட்டுக் கொடுத்தது. இந்தியாவிலேயே வெள்ளையர்களை தோற்கடித்தது ஒரு தமிழச்சி, அது வேலுநாச்சியா என்பதை நான் ஒவ்வொரு மகளிரின் இயற்சியிலும் சொல்வேன். அத்தகைய வீர பெண்மணிகளாக நீங்கள் மாற வேண்டும். ஒன்பது வயது சிறுமியை நாசப்படுத்தி இருக்கிறார்கள். பெண்கள் தனியாக சொல்லுகிற போது நான் காரில் போகும்போது பார்ப்பேன், இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆகிவிடக்கூடாது என்று பயப்படுவேன். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம்ம நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நீ இங்கே போகக்கூடாது. ஒரு செகண்ட் அறுத்துட்டு போயிடுவான். நீங்கள் வெற்றி பெற வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உங்களுடைய கணவன் நல்லா இருக்கணும், மாமனார் மாமியார் நல்லா இருக்கணும், மகளிரோடு இதன் மூலமாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்று சொல்லி கடமை நிமித்தமாக இப்பொழுது நான் உங்களிடமிருந்து விடைபெற்று சொல்கிறேன். வாழ்க வேலுநாச்சியார் புகழ். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.